சாப்பிடுற போட்டி. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு தாபா இருந்தது. அதோட முதலாளி பிட்டு ரொம்ப சுவை அறிஞ்சவரு. அவர் 10 நிமிஷத்துல 100 முட்டைய சாப்பிடுறவரு. அந்த விஷயத்துல அவருக்கு ரொம்ப பெருமை. அப்புறம் அந்த விஷயத்த தனக்கு சாதகமா அவரு பயன்படுத்திக்கிட்டாரு. பிட்டு தன்னோட தாபா கிட்ட ஒரு போர்டு வச்சிருந்தாரு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, யாரு 100 முட்டைக்கு மேல சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிட்டு சொல்ற வேலைய அவங்க செய்யணும். ஒரு நாள் ஒரு கஸ்டமர் வந்தாரு. ஏன் சார், உங்க தாபால ஏதோ போட்டி வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்போ பிட்டு என்ன சொன்னான்னா, ஏய் சோட்டு, இவருக்கு அந்த போட்டி என்னன்னு வந்து புரியவே. எங்க முதலாளி பிட்டு 10 நிமிஷத்துல 100 முட்டைகளை சாப்பிடுவாரு. ஒருவேளை 10 நிமிஷத்துக்குள்ள 100 முட்டைக்கு மேல ஒரு முட்டையை அதிகமா சாப்பிட்டாலும் நீங்க முட்டைக்கான பைசாவும் கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயா சாப்பிட சாப்பாடும் கிடைக்கும். ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இந்த 100 முட்டையோட சேர்த்து 100 நாளைக்கு இந்த தாபால மாவு பிசையணும். ஓஹோ, அதுதான் விஷயமா? அந்த கஸ்டமர் போட்டிக்கு தயாராயிட்டாரு. பிட்டு 100 முட்டைய சாப்பிட்டு முடிச்சது யாருக்குமே தெரியல. அதுல பிட்டு ஜெயிச்சிட்டான். சரிப்பா, போட்டியின் விதிப்படி நாளையில இருந்து மாவு பிசையறதுக்கு வந்துரு. இந்த மாதிரி எல்லாரும் பேராசை கொண்டு போட்டியில கலந்துக்கிறாங்க. ஆனா யாராலையும் ஜெயிக்க முடியல. அதே மாதிரி எப்பவும் போல தாபால வேலை செய்யறதுக்கு பிட்டு பணம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லாம போச்சு. ஒரு நாள் ஒரு பயல்வான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்தாரு. அப்புறம் தன்னோட பையன்கிட்ட என்ன சொன்னாருன்னா, கண்ணா, இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு நிறைய நேரம் இருக்கு, வா போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ரெண்டு பேரும் பிட்டுவோட தாபாக்கு போனாங்க. அங்க நடக்கிற போட்டியை பத்தி தெரிஞ்ச உடனே அவர் பிட்டு கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் உங்க போட்டியில கலந்துக்க தயாரா இருக்கேன். அந்த தாபால நிறைய பேர் சுத்தி இருந்தாங்க. அதனால பிட்டுவால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா பிட்டு தன்னோட பிளேட்ல 100 முட்டையும் பைல்வானோட பிளேட்ல 150 முட்டையும் வச்சாரு. ஆனா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பைல்வான் எல்லா முட்டைகளையும் சாப்பிட்டாரு. அப்ப பிட்டு மனசுல என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, என்னால 100 முட்டையே சாப்பிட முடியல, இவன் 150 முட்டைய சாப்பிட்டானே. அப்புறம் அந்த போட்டியில இந்த மாதிரி தான் அந்த பயல்வான் ஜெயிச்சாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீ ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணல, நீ பலம் இல்லாத ஆளுங்க கிட்ட போட்டி போடுற, துணிச்சல் இருந்தா என்ன மாதிரி 150 முட்டைகளை சாப்பிட்டு காட்டு. நீ சரியான ஏமாத்து தந்திரக்காரன், என்ன ஏமாத்தி என்னோட பிளேட்ல 150 முட்டைகளை வச்சிட்டல, இப்ப பாத்தியா நான் 150யும் சாப்பிட்டுட்டேன். இப்ப நான் என்ன சொல்றனோ அத மட்டும் கேளு, நான் இங்க தினமும் இருக்க போறதில்ல. ஆனா நீ என்ன பண்ற, 100 நாளைக்கு தினமும் ஒரு ஆளுக்கு நீ ஃப்ரீயா சாப்பாட்ட கொடுக்கணும். நீ இந்த வேலையை செய்யலன்னு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு தெரியும்ல நான் ஒரு பைல்வான். பைல்வான் இப்போ பிட்டு தோத்து போயிட்டான். அப்புறம் பைல்வான் சொன்ன கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டான். இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, நம்ம பலத்தை தவறான வழியில யூஸ் பண்ண கூடாது. கோழியோட முட்டையின் மருமகள். சரணுங்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் சேட்டு கிட்ட அவரோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சேட்டு ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா வேலை செய்யறவங்களை பாத்துக்கிறதுக்காக அவரு லோஹா சிங்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷனை வேலைக்கு வச்சாரு. ஒரு நாள் சரண் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் அவரை தூக்கி விட்டாங்க. அப்புறம் அவரை டாக்டர் கிட்ட காட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்பதான் லோஹா சிங் அங்க வந்தான். ஆமா சரண், நீ ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க? நீ இன்னைக்கு வேலை செய்யலனா அப்புறம் உனக்கு சாயந்தரம் கூலி கிடைக்காது. லோஹான்ன, என் கையில அடிபட்டுடுச்சுன்ன, அதனாலதான் நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், என்னால இன்னைக்கு வேலை செய்ய முடியாது. லோஹா சிங் சரணை தேவையில்லாத வார்த்தைகளை திட்டினாரு. அதை கேட்டுட்டு சரணுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்புறம் அவர் எதுவும் பேசாம எழுந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவரோட மனைவிக்கு சொன்னாரு. அவரோட மனைவி சீமா பயங்கரமா அழ ஆரம்பிச்ச. ஏ பைத்தியம், எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? கொஞ்ச நாள்ல இந்த காயம் சரியாயிடும். உங்களோட காயம் என்னமோ ஆறி போயிடுங்க, ஆனா உங்களோட வேலை போயிடுச்சுங்க. நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? நாம அதுக்கு ஏதாவது செஞ்சுதாங்க ஆகணும். நீ சரியாதான் சொல்றமா. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாம ஏதாவது ஒன்னு ஏற்பாடு பண்ணலாம். அத கேட்டுட்டு சரணோட மனைவி தன்னோட நகைகளை எல்லாத்தையும் எடுத்து சரணுக்கு கொடுத்த. இத பிடிங்க,
இத கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து பணம் கொண்டு வாங்க. குடும்பத்தை வேற நடத்தணும்ல. வேண்டா வேண்டா, இத நான் எடுத்துட்டு போக மாட்டேன். இது உன்னோட நகைகள். சரண் கடைசியில தன்னோட மனைவியோட பேச்ச கேட்டான். அப்புறம் நகைகளை கொண்டு போய் அடமானம் வச்சான். அதுல கிடைச்ச பணத்துல 10 கோழியும் ஒரு சேவலையும் வாங்கிட்டு வந்தான். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கோழிகளுக்காக ஒரு வீட்டை கட்டினாங்க. அப்புறம் அதுங்க குடுக்கிற முட்டைகளை சேகரிச்சு அதுங்களை மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவங்க சேர்த்து வச்ச பணத்தை எண்ணினாங்க. அட பரவாயில்லையே, ஒரு மாசத்துல நாம 1000 ரூபாய் சேர்த்திருக்கோம். இந்த பணத்தை கொண்டு போய் நான் நகையை திருப்பி கொண்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், இப்பவே வேண்டாம். இப்ப நமக்கு இன்னும் பணம் வேணுங்க. இன்னும் நிறைய கோழிகளை வாங்குவோம். நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். சரண் தன் மனைவி சொன்னதை கேட்டுக்கிட்டான். அப்புறம் இன்னும் நிறைய கோழிகளை வாங்கிட்டு வந்தான். சரணுக்கு எப்பயெல்லாம் பணம் மிச்சமாகுதோ அந்த பணத்தை வச்சு கோழிகளை வாங்கிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நாள்லயே அவங்க சொந்தமா ஒரு பண்ணைய வச்சிட்டாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து கூட அவங்க கிட்ட முட்டை வாங்க வந்தாங்க. என்னங்க பாத்தீங்களா, அந்த கடவுளோட புண்ணியத்துல நம்ம வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டே இருக்கு. இனிமே நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அட, இப்பவாது உன்னோட நகைகளை திருப்பிட்டு வரதுக்கு எனக்கு அனுமதி கொடு. நிச்சயமா, இன்னைக்கே போய் நகைகளை திருப்பிட்டு வாங்க. அப்புறம் புதுசா நகைகளும் வாங்கி கொடுங்க. சரண் ரொம்ப சந்தோஷமா எல்லா நகைகளையும் திருப்பி தன்னோட மனைவிக்கு கொடுத்தான். மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்ட. அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தை நல்லபடியா நடத்தினாங்க. அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, உழைச்சி முன்னேறினா எப்பவும் சந்தோஷமா வாழலாம். அதனால வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கடினமா உழைக்கணும். நான்பூர் என்ற கிராமத்துல தரிஷ்மாவும் ஆயுஷும் அவங்க அப்பா கூட இருந்தாங்க. அவங்க அப்பா பேரு மோகன். அவங்களுக்கு 2 மாடி வீடு இருந்துச்சு. மேல் மாடியில சுதாமாங்கிற ஒரு ஆளு வாடகைக்கு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து வர வாடகைய வச்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்தினாங்க. மோகனுக்கு டிபி அட்டாக் இருந்ததால அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா அவரோட வீட்டுல வாடகைக்கு இருக்கிற சுதாமா ஒரு கீழ்த்தனமான பேராசை கொண்டவர். அவருக்கு மோகனோட வீட்டு மேல ஆசை இருந்துச்சு. இந்த கிழவன் மட்டும் செத்து போயிட்டான்னா நான் அவனோட வீட்டை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். கொஞ்ச நாள்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜான் இத்தாலியில இருந்து வந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட சேர்த்து கொரோனா வைரஸையும் கொண்டு வந்துட்டாரு. ஜான் கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவர்னு தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட்ல இருந்து போலீஸ் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அவரை சேர்க்கறதுக்குள்ள காலம் கடந்து போயிடுச்சு. ஜானோட வைரஸ் மோகனுக்கு பரவிடுச்சு. ஏற்கனவே அவர் ஒரு டிபி பேஷண்ட்ங்கிறதால அவரோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஆயுஷும் கரிஷ்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா கிராமத்து டாக்டர் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. இங்க பாருங்கப்பா, நீங்க இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அப்பா நிச்சயமா குணமாயிடுவாரு. ஆனா நீங்க அவருக்கு சரியான நேரத்துல உணவும் மருந்தும் கொடுக்கணும். அப்புறம் ரொம்ப சுத்தமா கவனமா இருக்கணும். அப்புறம் சானிடைசரை கண்டிப்பா உபயோகப்படுத்துங்க. அவருக்கு எந்த பொருளை கொடுத்தாலும் நீங்க சானிடைசரை யூஸ் பண்ணுங்க. அவரோட வியாதி வேற யாருக்கும் பரவக்கூடாது. இந்த விஷயத்தை சுதாமா கேட்டுட்டான். அப்படியா? அப்போ சானிடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு பொருளை கொடுக்கணுமா? பேசாம நான் ஏன் அவனோட சானிடைசரையே திருடக்கூடாது? மோகன் சாக போறது என்னமோ நிச்சயமா உறுதி ஆயிடுச்சு. கூடவே பசங்களும் செத்துருவாங்க. அப்புறம் இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும். அப்புறம் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் அங்க இருந்த எல்லா சானிடைசரையும் அவன் திருடிட்டான். பசங்க கிட்ட இருந்த காசும் செலவாயிடுச்சு. சுதாமா கிட்ட அவங்க ரெண்டு பேரும் போய் வாடகை கேட்டாங்க. பசங்களா, நான் எப்படிப்பா உங்களுக்கு வாடகையை கொடுக்க முடியும்? ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்க வாடகையை நான் கொடுத்துடுறேன்ப்பா. பசங்க ரொம்ப வேதனையோட திரும்பி போயிட்டாங்க. மோகனோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருந்துச்சு. அதனால அவரு கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாரு. ஆயுஷும் தரிஷ்மாவும் ரொம்ப கவலையில கிராமத்தோட குளத்துக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு ஜின் வெளியே வந்துச்சு. உங்களுக்கு என்னாச்சு பசங்களா? நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா இப்போ உயிரோட இல்ல. சானிடைசர் இல்லாத காரணத்தால எங்க அப்பாவோட உயிரை எங்களால காப்பாத்த முடியல. இங்க பாருங்க பசங்களா, என்னால உங்க அப்பாவை திரும்பவும் கொண்டு வர முடியாது. ஆனா ஒரு விஷயம், நான் உங்களுக்கு இந்த சானிடைசர் பாட்டில் கொடுக்கறேன். இது ஒரு மாய சானிடைசர், இது தீரவே தீராது. ரெண்டு பேரும் அந்த சானிடைசரை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க.
அப்புறம் மறுநாளே பக்கத்து கிராமத்துல இருந்து அவங்க சின்ன சின்ன பாட்டில்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அதுல சானிடைசரை நிரப்பி விக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாவே சானிடைசரை கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுதாமாவை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் போலீஸ் சுதாமாவை அவங்க வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அப்புறம் அவரை வீட்டை காலி பண்ணவும் வச்சாங்க. அப்புறம் இப்படிதான் அந்த மாய சானிடைசரோட உதவியால அந்த பசங்க ரெண்டு பேருக்கும் நல்ல காலம் ஆரம்பிச்சது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.